தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 100,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது. 2024-25 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தீவிரம் அடைந்து வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விவரங்கள். வணக்கம். இந்த கல்வியாண்டு, அதாவது 2024-25 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக மார்ச் 1 தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருந்தது. குறிப்பாக அதற்கு முன்பாகவே அரசு பொதுத் தேர்வுகள் துவங்கக்கூடிய நாட்களிலேயே இந்த தேர்வு, அதாவது மாணவர் சேர்க்கைக்கான தொடர்ச்சி என்பது தொடங்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மூலமாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார். அதன்படி மாணவர்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல அரசு சார்பில் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், அதாவது காலையில சிற்றுண்டி, விலையில்லா சிற்றுண்டியாக இருந்து தொடங்கி மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு ஏதுவாக விலையில்லா பஸ் பாஸ் திட்டம், அதே போல காலணிகள், யூனிஃபார்ம் உள்ளிட்டவற்றை விலையில்லாமல் வழங்குவது, மிதிவண்டிகளை விலையில்லாமல் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், அதே போல இல்லம் தேடி கல்வி திட்டம் ஆகிய அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் ஒரு விழிப்புணர்வு இயக்கமாக மாற்றி மக்களிடம் கொண்டு சென்று அரசு பள்ளிகளை எந்த விதத்திலும் வறுமையின் அடையாளமாக இல்லை, பெருமையின் அடையாளமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இலக்கோடு இந்த இயக்கம் என்பது தொடங்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மார்ச் 1 முதல் அந்த மாணவர் சேர்க்கை என்பது நடைபெற்று வந்த நிலையில இன்று காலை, அதாவது மார்ச் 12 9 நிலவரப்படி இதுவரையில 12 1,00,443 மாணவர்கள் இதுவரை மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பித்திருக்கின்றனர். அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 10,946 மாணவர்கள் பல்வேறு வகுப்புகளுக்காக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கிறது. குறைந்தபட்சமாக நீலகிரி 48 மாணவ மாணவியர்கள் இந்த மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பித்திருக்கின்றனர். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு மாணவர்கள் தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்றனர். இது ஏப்ரல் 1 வரையில, அதாவது மார்ச் தொடங்கி ஏப்ரல் 1 வரையில மாணவர் பள்ளி அடுத்த கல்வியாண்டுக்கான வகுப்புகள் துவங்கும் வரையில மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடத்தப்படும் என்றும், இந்த மாணவர் சேர்க்கையை நடத்தும் போது அரசு அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்கள் முழுவதும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்பதை பெற்றோர்கள் நம்பும் வகையில ஒரு விழிப்புணர்வு இயக்கமாக இதனை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.